ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் யூனிட் 8 இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள் தான். இதில் ஆறாவதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெசன் இருக்குது. பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ட்டு. இப்போது இதில் நம்ம பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் வித் ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமுக்காக இருக்கட்டும், எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் படிக்கிறதோடு மட்டும் நிப்பாட்டாமல் அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் படிக்கிறது படித்ததோடு நிப்பாட்டாமல் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிக்ஸ்த்து பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கொஷினையும் ரெண்டு தடவை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் என்னுடைய கொஷின் கேட்கும் போதே என்னோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் சொல்வீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமம் இயற்றிய பாடல்களின் மொத்த தொகுப்பிற்கு என்ன பெயர்? சங்க இலக்கியம். மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமம் இயற்றிய பாடல்களின் மொத்த தொகுப்பிற்கு என்ன பெயர்? சங்க இலக்கியம். தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிட்டவர்கள் யார்? யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணம் தாமோதர பிள்ளை, ஓவே சாமிநாத ஐயர். தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீற்று வெளியிட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணம் தாமோதர பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர். ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? கலிங்க நாட்டு அரசன் காரவேலன். புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? கரூர். புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? கரூர். சங்க காலத்தை பற்றி குறிப்பிடும் அசோகரின் கல்வெட்டு எது? 2 மற்றும் 13 பேராணின் கல்வெட்டுக்கள். சங்க காலத்தை பற்றி குறிப்பிடும் அசோகரின் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 13 பேராணி கல்வெட்டுக்கள். மாங்குளம் அழகர் மலை கீழவளவு கல்வெட்டுக்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? மதுரை. மாங்குளம் அழகர் மலை கீழவளவு கல்வெட்டுக்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? மதுரை. சங்க காலத்தை பற்றி குறிப்பிடும் செப்பு பட்டயங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். சங்க காலத்தை பற்றி குறிப்பிடும் செப்பு பட்டயங்கள் எவை? வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிளினி. இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிளினி. புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாளமே. புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாளமே. இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மெகஸ்தனீஸ். இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மெகஸ்தனீஸ். சங்க காலத்தின் கால அளவு யாது? கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 3 நூற்றாண்டு வரை. சங்க காலத்தின் கால அளவு யாது? கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 3 நூற்றாண்டு வரை. சங்க காலம் எந்த உலோக காலத்தை சார்ந்தது? இரும்பு காலம். சங்க காலம் எந்த உலோக காலத்தை சார்ந்தது? இரும்பு காலம். தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என்றவர் யார்? கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட். தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவுக்கு பழமையானது என்றவர் யார்? கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட். வேந்தர் என்னும் சொல் யாரை குறிப்பிட பயன்பட்டது? சேர சோழ பாண்டியர். வேந்தர் என்னும் சொல் யாரை குறிப்பிட பயன்பட்டது? சேர சோழ பாண்டியர். சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? பதிற்றுப்பத்து. சேர அரசர்கள் குறித்த செய்தியை வழங்குவது எந்த நூல்? பதிற்றுப்பத்து. மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு, மலபார் ஆகியவற்றை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்கள் யார்? சேரர்கள். மத்திய வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு, மலபார் ஆகியவற்றை ஆட்சி செய்த தமிழ் மன்னர்கள் யார்? சேரர்கள். கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த பண்டைய தமிழ் மன்னர்கள் யார்? சேரர்கள். கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த பண்டைய தமிழ் மன்னர்கள் யார்? சேரர்கள். வட இந்தியாவின் மீது படையெடுத்த சேர மன்னர் யார்? சேரன் செங்குட்டவன். வட இந்தியாவின் மீது படையெடுத்த சேர மன்னர் யார்? சேரன் செங்குட்டவன். இமயமலையிலிருந்து கண்ணகி சிலைக்கு கற்களை கொண்டு வந்தவர் யார்? சேரன் செங்குட்டவன். இமயமலையிலிருந்து கண்ணகி சிலைக்கு கற்களை கொண்டு வந்தவர் யார்? சேரன் செங்குட்டவன்.
பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டவன். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டவன். இளங்கோவடிகளின் தமையனார் சேரன் செங்குட்டவன். இளங்கோவடிகளின் தமையனார் சேரன் செங்குட்டவன். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட சேர அரசரியார் சேரல் இரும்பொறை. தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசரியார் சேரல் இரும்பொறை. இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்டவர் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்டவர் நெடுஞ்சேரலாதன். சோழ அரசின் வடக்கு எல்லை எது? திருவேங்கடம். சோழ அரசின் வடக்கு எல்லை திருவேங்கடம். சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால வளவன். கரிகால் வளவன் அல்லது கரிகாலன் அப்படின்னு சொல்லலாம். சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். கரிகாலனுக்கு சேர பாண்டிய 11 சேர பாண்டிய 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படைக்கும் இடையே போர் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகே வெண்ணி. கரிகாலனுக்கு சேர பாண்டிய 11 சேர பாண்டிய 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படைக்கும் இடையே போர் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகே உள்ள வெண்ணி. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் யார்? கரிகாலன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் யார்? கரிகாலன். சோழர்களின் துறைமுகம் எது? புகார். சோழர்களின் துறைமுகம் எது? புகார். கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய குறிப்பு எந்த நூலில் உள்ளது? பட்டினப்பாளை. கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய குறிப்பு எந்த நூலில் உள்ளது? பட்டினப்பாளை.